போன வாரம் ரிலீஸ் ஆன மர்க்கரி மாதிரி தியாவும் ஒரு பியூர் ஹாரர் ஃபிலிம்னு சொல்ல முடியாது. இது ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ண படம். அண்ட் மர்க்கரி அண்ட் தியாவுக்கு இன்னொரு கனெக்ஷன் ஒன்று என்னன்னா, ராஜடி தான் ஸ்டோரியோட அடிப்படை. ஹாரர் ஃபிலிம்ஸ்னால் யூஸ்வலாக திகில், பயம் இதெல்லாம் தான் மெயின் இமோஷன்ஸாக இருக்கும். பட் இந்த மாதிரி கதைகளில் ஒரு ஏக்கமும் இருக்கும், ஒன் இயர்னிங். படம் நல்லா தான் ஆரம்பிக்குது. ஹீரோ பேர் கிருஷ்ணா, ஹீரோயின் பேர் துளசி. முதல்ல அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹாஸ்பிட்டலில் சந்திக்கிறோம். இன்னொரு படத்தில் இந்த மாதிரி ஒரு சீனுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நிறைய சீன்ஸ் இருந்திருக்கும். அவங்க ரெண்டு பேரும் எங்கே சந்திச்சாங்க, எங்கெல்லாம் டியூட் பாடினாங்க, எந்த ஹோட்டல் ரூமில் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபிசிக்கல் ஆச்சு, அதுக்கப்புறம் துளசி ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்சோன்னா, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரோட அதிர்ச்சி, அதுக்கப்புறம் வர ட்ராமா, அதெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை. படம் 100 நிமிஷம் தான், அதனால ஸ்டோரியை ரொம்ப குயிக்காக செட்டப் பண்ணிடுறாங்க. அப்பப்போ ரொம்ப குயிக்காக இருக்கும்னு தோணுது, ஏன்னா ஸ்டோரியோட இமோஷன்ஸ்லாம் ரொம்ப மேலோட்டமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். படம் ரொம்ப லாங்காக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, படம் ஷார்ட்டாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. பட் தெர் இஸ் ரியலி அ ப்ராப்ளம், பிகாஸ் துளசியோட ஃபீலிங்ஸை நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியறதில்ல. நிறைய சீன்ஸ் ஒரு கான்செப்ட் லெவலில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ஸ்கெட்ச் புக் வந்து ஒரு குழந்தையோட ஃபோட்டோ ஆல்பம் மாதிரி வர சீன், ஒரு ஒய்ஃப் அவங்களோட ஹஸ்பண்டை காப்பாற்றுற சீன், ஒரு அம்மாவை தன்னோட ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைக்கு நடுவில் தவிக்கிற சீன், இதெல்லாமே கான்செப்ட் லெவலில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இந்த சீன்ஸுக்கு ஒரு இமோஷனல் ஆங்கர் இல்லாததுனால ஒன்றுமே ஒட்ட மாட்டேங்குது. இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, படத்தில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்க்கு யார் காரணங்கிறது ரொம்பவே சீக்கிரம் காமிச்சிடறாங்க. ஸோ அந்த சஸ்பென்ஸும் இல்லை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பார்க்க முடியுதுன்னா, அதுக்கு மேஜர் காரணம் வந்து நீரவ் ஷாவோட வெரி கிளாசி சினிமாட்டோகிராஃபி அண்ட் சாம் சியஸோட ஸ்கோர். சாம் சியஸ் வந்து ரொம்பவே மெனக்கெட்டிருக்காரு, ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே காமிக்க வேண்டிய இமோஷன்ஸ்லாம் அவரோட ஸ்கோர் வழியாக காமிக்க பார்த்துருக்காரு. பட் த செகண்ட் ஹாஃப் ரியலி ஃபால்ஸ் அ பார்ட். நாக ஷௌர்யா அண்ட் சாய் பல்லவிக்குள்ள துளி கூட கெமிஸ்ட்ரி கிடையாது. அண்ட் எண்டில் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக ஒரு மெசேஜ் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெசேஜ் இருக்கிறதே ப்ராப்ளம் தான். அது என்னமோ தெரியல, நம்ம டைரக்டர்ஸ் மட்டும் கடைசி சீனில் டாக்டர்ஸ் ஆகிடுறாங்க, நம்மளுக்கு மருந்து கொடுக்காம வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிற ஏதோ ஒரு கொள்கை இருக்குது அவங்களுக்கு. பட் இந்த படத்தில் ஒரு ப்ரோ லைஃப் மெசேஜ் கொடுக்குறாங்க. அபார்ஷனுங்கிறது ஒரு வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் பொலிட்டிக்கல் அண்ட் பர்சனல் சப்ஜெக்ட். இந்த மாதிரி ஒரு லைட் படம் அந்த மாதிரி ஒரு ஹெவி மெசேஜ் கிட்ட போயிருக்கவே கூடாது. ஐ எம் கோயிங் வித் 2 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா டூ சப்ஸ்கிரைப் டு ஃபிலிம் கம்பானியன் சவுத்.